ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம வெங்காய தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னால், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, புளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, பெருங்காயம், உப்பு, அப்புறம் எண்ணெய். வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் தக்காளி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வசக்குங்க. வசக்கிட்டு இருக்கிற போதே அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அந்த ஒரு துண்டு புளி, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியாகவும் அதில் போட்டு நல்லா வசக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வசங்கணும். நல்லா வசக்குங்க. கொஞ்சம் இடையில எண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வசங்கிட்டு இருக்கும்போதே என்ன, வசங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் இதில் நீங்கள் இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வசக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு அதிலேருந்து போகணும். நல்லா வசக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நல்லா வசங்கி வசங்கி அதுவே அப்படி சுருண்டு வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வரணும். நல்ல ஸ்மெல் போயிட்டு இருக்கு. இந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். நல்ல தக்காளி வெங்காயெல்லாம் நல்லா வசங்கிட்டு இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம், நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஒரு குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. நான் எதுக்காக இப்படி மூடி வைக்கிறேன்னா, அது மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த சட்னி நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப கொதிக்க விடவும் வேண்டாம். லைட்டாக அது ஒரு சூடானாலே போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அது ஒரு கொதி வரணும்னு இல்லை, கொஞ்சம் சூடாகணும். அந்த சட்னி சூடானதுக்கப்புறம் அதை இறக்கிடலாம். இதை இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா, இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்கள்.